அருமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருக்குறள்ல ஒரு அருமையான தெறி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஈகை என்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். தானம் தவம் என்று இரட்டையாக திருவள்ளுவர் சில விஷயங்களை இரட்டை இரட்டையாக சொல்லிக்கொண்டே வருவார். இதில் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வரக்கு மேல் ஈண்டு அப்படின்னு சொல்லும்போது, மழை இல்லைன்னா தானமும் இருக்காது தவமும் இருக்காதுன்னு ஒரு திருக்குறள். இந்த தானம் தவம் இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற ஆற்றல்களிலே மிகச்சிறந்த ஆற்றல் தவம் இருக்கிற ஆற்றல். வருகிற துன்பங்களை பொறுத்து கொள்ளுகிற ஆற்றல், வருகிற பசியை தாங்கி கொள்ளுகிற ஆற்றல் தானம். அதற்கு மேலே தவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த தவசீலர்கள் வலிமையானவர்கள், தவ வலிமை மிக்கவர்கள். ஏன்னா அவங்க வருகிற துன்பங்களை பொறுத்து 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 நோன்பு மேற்கொண்டு மிகச்சிறந்த தவசீலர்களாக ஆகிவிடுகிறார்கள். என்ன சொன்னாலும் பழிக்கும் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு திருக்குறள் ஈகை என்கிற அதிகாரத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். நீங்கள் செய்யக்கூடிய வலிமைகளிலேயே மிகச்சிறந்த வலிமை ஆற்றல் எதுன்னு சொன்னால், பசியோடு வருகிறவனுக்கு உணவு கொடுத்து அவனுடைய பசியை ஆற்றுவிப்பது, தீர்ப்பது, பசிக்கு உணவிடுவது. அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசியை தாங்கிக் கொண்டு தவசீலர்களாக விளங்குகிறார்களே, அந்த தவசீலர்களை விட சிறந்தவர்களாக ஆக வேண்டுமென்றால் நீங்கள் பசியை போர்க்குகிற ஒருவராக மாற வேண்டும். பசியை தீர்க்கிற உங்கள் ஆற்றல் உங்களை தவசீரர்களை விட விஞ்சும்படி ஆக்கிவிடும் என்று சொல்லுகிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி என்று இன்னொரு திருக்குறள் இருக்கிறார். நாம் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பொருள்களை சம்பாதிக்கிறோம், செல்வத்தை ஈட்டுகிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். இது என்ன செய்கிறது? சேமித்து வைக்க வேண்டுமே, எங்கேயாவது இடத்துல போட்டு வைக்கணுமே, பிற்காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு வங்கியில் போடலாம், நிரந்தர வைப்பு தொகையில் வைக்கலாம், நிலத்தை வாங்கலாம், நகையை வாங்கலாம், நிறைய பங்கு சந்தையில் போடலாம். இப்படி பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் விட சிறந்த வழி நீங்கள் சம்பாதித்த பொருளையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் சேமித்து வைக்க சிறந்த வழி அகுதொருவன் பெற்றான் பொய் பொருள் வைப்புழி எதுன்னு சொன்னால், ஆற்றுவார் ஆற்றல் அந்த பசியாற்றல் என்பதைப் போல அற்றார் அழிபசி தீர்த்தல் என்று இன்னொரு இடத்துல சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது தவசீலர்களோட சிறந்த தவசீலர்களாக நாம் மாற வேண்டுமென்றால், ஆற்றல் கைவரப்பெற வேண்டுமென்றால், பசியோடு வருகிறவர்களுக்கு உணவிட வேண்டும். வள்ளல் பெருமானுடைய அடிப்படையான தத்துவம் அதுதான், பசித்திருப்பவருக்கு உணவிட வேண்டும். அதனால தான் சத்திய தர்மச்சாலையை அவர் வடலூரிலே வள்ளல் பெருமான் தோற்றுவித்தார். அப்படி பார்க்கும்போது அற்றார் அழிபசி தீர்த்தல், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு தெரியிலே சந்திப்போம். வணக்கம்.